ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க இது நம்ம சேனல் தமிழ் குமரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பயாலஜி லெவல்த்து பயாலஜி புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது எடுங்க அதில் தான் நம்ம இன்றைக்கி நடத்தப்போகிற டாப்பிக் இருக்குது நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அதாவது ப்ரோட்டீன்ஸை வந்து ஸ்டக்சராக மூணாக பிரிப்பாங்க ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெஸ்டரி இது வந்து ப்ரைமரி செகண்டரியோட சிம்பிள் அதாவது வந்து சிம்பிள் வைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்களே தெரிஞ்சவங்க ஒரு டைம் ரீகால் பண்ணுற மாதிரி தெரியாதவங்க இதை கற்றுக்கோங்க இப்போ வந்து ப்ரைமரினா ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இப்படி அமினோ ஆசிட்ஸ் இது ஒரு ரவுண்டு ஒரு ஒரு அமினோ ஆசிட்னா அமினோ ஆசிட் வந்து ஒன்று கருத்து ஒன்று அப்படி நீட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்கிறது வந்து ப்ரைமரி ப்ரோட்டீன் இப்போ வந்து இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ நீட்டாக அதுக்கு வந்து இப்படியே நீட் நீட்டாக வச்சுட்டு போனால் இடம் இடம் இருக்கணும் ஸோ ஃபார் த ஸ்பேஸ் ப்ரோட்டீன்ஸ் வந்து மாடிஃபை ஆகுது அதாவது வந்து ஹெலிக்கல் செகண்டரி அந்த அந்த மாதிரி மாடிஃபை ஆகிறது வந்து செகண்டரி ப்ரோட்டீன் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு லீனியர் வந்து ஒன்றா சேருது ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேர்றது வந்து ஹெலிக்கல் அதாவது டிஎன்ஏ மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லைனா ஏனியை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி எலிக்கலில் நடுவில் இருக்குது வந்து டைசல்ஃபைட் பாண்டு அடுத்து வந்து இது வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா எலெக்ஸ்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டாவது டைப் ஒன்று இருக்குது அது என்னென்னா அப்படி ஏனி மாதிரி என்னென்ன பக்கம் ஒரு ப்ரோட்டீனுக்கும் என்னென்ன பக்கம் அப்படியே ப்ரோட்டீனை அப்படியே ஜாயின் பண்ணி விடற மாதிரி இங்கே நடுவில் இருக்குது வந்து ஹைட்ரஜன் பாண்டு இது வந்து பீட்டா பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டா பிளேட் ஸோ அடுத்து வந்து டெஸ்டரி இப்போ டெஸ்டரி என்னென்னா இதில் வந்து இப்போ ஆல்ஃபா ப்ள பீட்டா பிளேட்ஸும் இருக்கும் ஆல்ஃபா லிக்ஸும் இருக்கும் ஆனால் இது எப்படி இருக்கும்னா இருக்குன்னா அப்படியே ஒரு மாறு அடி இருக்கும் ஓகேவா அடுத்தது வந்து இதில் இன்னொரு இது இருக்குது குவாட்டர்னரி குவாட்டர்னரி ஸ்ட்ரிச்சர்னால் அதாவது வந்து இந்த இது இருக்கிற டெ டெஸ்டரி அந்த மாதிரி இன்னொரு டெஸ்டரி அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு ஸ்லேட் மேலே இன்னொரு ஸ்லேட் வைக்கிற மாதிரி டெஸ்டரி மேலே இன்னொரு டெஸ்டரி வர மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்குதா குவாட்டர்னரி ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ எதுக்கு நம்ம ப்ரோட்டீன்ஸை பற்றி பார்க்குறோன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் இருக்குது ரொம்ப ஈஸியில் டைஜஸ்டபுள் ப்ரோட்டீன் எதுனா ப்ரைமரி அதாவது வந்து நம்ம எது வந்தாலும் ஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு காரணம் ஹீட் ஹீட்டு வந்து டெஸ்டரி செகண்டரி டெஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து ப்ரைமரி ப்ரோட்டீனாக மாற்றும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டிய கர்ட் சயின்ஸ் அதுக்கு வருவோம் இப்போ கர் சயின்ஸில் வந்து இங்கே வந்து பால் பால் குடிச்சிருப்பீங்க காலைல எந்த பால் குடிக்க பால் டீ காஃபி ஸோ அதெல்லாம் ஏன் ஹீட் ஆகுதுன்னா பாலோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் அடுத்து வந்து ஃபேட் அப்புறம் மினரல் மினரலில் கால்சியம் ஃபேட் எப்பயும் போல் ஃபேட் தான் அடுத்து வந்து ப்ரோட்டீனில் வந்து கேசின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் அந்த புரோட்டீன் தான் பாலுக்கு வெள்ளை கலரே கொடுக்குது அடுத்து கார்போஹைட்ரேட்டில் உங்களுக்கு தெரியும் லாக்டோஸ் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இதை வந்து ஹீட் பண்ணி அந்த சர்க்கரை அதெல்லாம் போட்டு குடிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ தயிர் எப்படி உருவாக்குவாங்க ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க அடுத்து வந்து அதை கூல் பண்ணுவாங்க அடுத்து வந்து அது கூட பழைய தயிரையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அது ஆசிட் அதாவது எலுமிச்சை பழுத்து பூஞ்சு ஊற்றுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் எதுக்கு பண்ணுறோம் ஆர்கானிசம் வந்து டெத்தாக ஒத்துக்கு அடுத்து வந்து ப்ரைமரி ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஸோ கூல் எதுக்கு பண்ணுறோம் இப்போ அதில் இருக்க டெத் ஆகிடுச்சா இப்போ அதே ஹீட்டில் வந்து நீ பேக்டீரியாவை போட்டீங்கன்னா பேக்டீரியா டெ டெத்தாயிடும் ஸோ அதை கூல் பண்ணுறோம் அதை கூல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் அந்த பேக்டீரியா வந்து வாழும் ஃபார் திஸ் நம்ம வந்து அந்த தயிரை வந்து கூல் பண்ணுறோம் அடுத்து வந்து பேக்டீரியா லாக்டோ பெசிலஸ் அப்படின்ற ஒரு பேக்டீரியா அந்த பேக்டீரியா அதாவது லாக்டோ பெசிலஸோடய வகைகள் அதோட இன்னொன்று இதுக்கு அப்புறம் நிறைய டைப் இருக்குது அதோடய வகைகளில் இருக்க பேக்டீரியா வந்து நம்ம வந்து அதாவது இந்த கூல் பண்ண அந்த பாலை இதில் போட்டோன்னா அது வந்து என்ன பண்ணோம்னா லேக்டோஸை லாக்டிக் ஆசிடாக மாற்றும் இந்த லாக்டிக் ஆசிடாக மாறதால என்ன நடக்கும் தெரியுமா இப்போ வந்து பாலில் அதிகமாக இருக்க கண்டென்ட் வந்து ப்ரோட்டீன் ஏன்னா பால் வெள்ளையாக இருக்கா அப்போது ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜு இப்போ வந்து லே இப்போ இதில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸ்னால் நம்ம வந்து லாக்டிக் ஆசிடாக மாற்றுறோம் அப்படி லேக்டிக் ஆசிடாக மாற்றினா அதுலேருந்து வர்றது பாசிட்டிவ் சார்ஜ் புரியுதா உங்களுக்கு ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் அதாவது ப்ரோட்டீனில் பாதி சார்ஜை வந்து பாசிட்டிவாகும் பாதி சார்ஜர் ப்ரோட இப்போ இது ஒரு ப்ரோட்டீன் இது ஒரு ப்ரோட்டின்னா இதுலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் இதுலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் ஸோ அட்ராக்டபிள் இதனால் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஆசிடாக மாற்றுறதால அதில் இருக்க எல்லா ப்ரோட்டீனும் வந்து அட்ராக்டபிள் ஆகிடும் ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே அட்ராக்ட் ஆகிட்டே போய் ஒரு பெரிய ஃபுல் சைஸ் செயின் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்டரி ப்ரோட்டீனாக இருந்தால் ஒன்றுக்கு மேலே ஒன்று அட்டாக் இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அது நடுவில் கேப் இருக்கும் அதுவே இந்த மாதிரி ப்ரைமரி ப்ரோட்டீனாக இருந்தால் அட்ராக்ட் ஆனால் நடுவில் கேப்பே இருக்காது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இதுவாகிடும் ஸோ ஃபார் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வலை மாதிரி ஆனதுக்கப்புறம் அது உள்ளார தண்ணி தண்ணி வந்து இழுத்து வச்சுக்கும் அதனால தான் நம்ம தயிர் வந்து செமி சாலிடாக இருக்குது அதாவது க திடத்தன்மையும் அப்படி கட்டி தன்மையும் சேர்ந்த மாதிரி இருக்குது அதுதான் ரீசன் ஸோ இது வந்து நம்ம வந்து ஆசிடாக அதாவது அந்த பேக்டீரியாவை போட்டு ஆசிடாக வேற வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டி ஆக்கி அதை வந்து தயார் தயாராகிற மெத்தட் இது இன்னொன்று வந்து ஏன் இனிச்ச பழத்தை புழிஞ்சு ஊற்றணும் அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது அந்த சிட்ரிக் ஆசிடால் அச்சு ப்ளஸ் ஆயணும் உருவாகி அந்த அச்சு ப்ளஸ் ஆயினால் இந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ்லாம் இறுக்கி இங்கே அது உள்ள வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி அதை கட்டி ஆகி தயாராகும் இன் சரி தயார் ஆகிடுச்சு மோர் எடுத்து கீ இங்கே ஃபுல்லாக ஃபேட்டு இதுலேருந்து எப்படி ஃபேட் எடுக்கிறாங்கன்னா அது ப்ரோட்டீன்ஸ் வந்து தண்ணியும் எடுத்து இது பண்ணிக்குது ஃபேட்டையும் உள்ளார வச்சுக்குது நம்ம வந்து இந்த தயிரை வந்து நல்லா கடையும் கடைவாங்க கடையும் போது இந்த பிரே இது இந்த செயின்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகி இதில் இருக்கிற வந்து ஃபேட் வந்து மேலே வந்து மிதக்கும் விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதால ஃபேட் வந்து மேலே மிதக்கும் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தான்ட்டு சொல்லுங்கள் நான் என்ன முடிஞ்சால் க்ளியர் பண்ணுறேன் உங்களுக்கு இன்றைக்கு இதை நடத்தணும் இதை நடத்துங்க நீங்கள் ரொம்ப நல்லா நடத்துகிறீங்கன்னா கொஞ்சம் லைக்கும் பண்ணுங்கள் அப்போ தான் என் நான் எப்படி நடத்துகிறேன்னு எனக்கு தெரியும் ஸோ Thank you friends.